ஜனாதிபதி அனுரவிற்கு குண்டு துளைக்காத வாகனம் வெளியான காரணம். மாணவிகள் வன்புணர்வு, கராத்தே பயிற்றுவிப்பாளர் உட்பட இருவர் கைது. 9 வருட காதல், காதலனின் கொடூர செயல், அதிதீவிர சிகிச்சை பிரிவில் காதலி. யாழில் வீட்டிற்குள் மதுபோதையில் நுழைந்த நபர், தாய்பிள்ளை மீது கொலை முயற்சி. யாழில் கொடூர கொலை, சடலமாக மீட்கப்பட்ட கணவன் மனைவி. தொடர்பான விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளரான அனுரகுமார திசாநாயக்க கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது பயன்படுத்திய வாகனம் தொடர்பில் அதிகமான கருத்துகள் வெளியாகின. இந்த நிலையில் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற அரசியல் கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காக குண்டு துளைக்காத வாகனம் வழங்கப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதியின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளமை தொடர்பில் கிடைக்கப்பெற்ற பாதுகாப்பு அறிக்கைகளின் அடிப்படையிலேயே இந்த வாகனம் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி இந்த நாட்களில் அரசியல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு குண்டு துளைக்காத வாகனத்தையே பயன்படுத்துவதாக தெரிய வந்துள்ளது. எனினும் ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்ட வாகனத்திற்கான எரிபொருள் செலவினை யார் ஏற்பதென்பது தொடர்பில் பலதரப்பினரால் கருத்து வெளியிடப்பட்டு வருவதாக குறிப்பிடப்படுகின்றது. எனினும் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு செல்லும்போது அரசு வாகனங்களுக்கு தேசிய மக்கள் சக்தி கட்சியின் பணத்தின் மூலம் எரிபொருள் நிரப்புவதாகவும் மக்களின் வரிப்பணம் இதற்காக பயன்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 11 வயதுடைய 2 மாணவிகளை வன்புணர்விற்கு உள்ளாக்கிய கராத்தே பயிற்றுவிப்பாளர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கம்பகா தொம்பே கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தொம்பே காவல்துறையினர் தெரிவித்தனர். 16 மற்றும் 13 வயதுடைய 2 மாணவிகளே இவ்வாறு வன்புணர்விற்கு உள்ளாக்கப்பட்டவர்கள். மாணவிகள் கல்வி கற்கும் பாடசாலையில் கராத்தே பயிற்றுவிப்பாளராக மேற்படி சந்தேக நபர் பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் சந்தேக நபர் கராத்தே பயிற்றுவிக்கும் போது இந்த 2 மாணவிகளையும் வன்புணர்விற்கு உள்ளாக்கியுள்ளார். இது தொடர்பில் காவல்துறைக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை அடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபருக்கு உதவி செய்ததாக கூறப்படும் இளைஞன் ஒருவரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை தொம்பே காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அனுராதபுரம் குப்பிச்சாங்குளம் சுதந்திர வலயத்திற்கு அருகில் நேற்று தினம் பிற்பகல் யுவதியொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டுள்ளார். தாக்குதல் மேற்கொண்ட சந்தேக நபர் குறித்த இளம்பெண்ணின் காதலர்கள் என போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் படுகாயமடைந்த காதலி தற்போது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவருக்கு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதமே குறித்த தாக்குதலுக்கு காரணம் என தெரிய வருகிறது. குறித்த இளம்பெண் வேறொருவருடன் காதல் தொடர்பு வைத்திருப்பதை அறிந்த சந்தேக நபர் தனது காதலியை சந்திக்க விரும்புவதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே காதலனிடம் கத்தியும் விசப்போத்திலும் இருப்பதை அறிந்த இளம்பெண் காதலனிடம் இருந்து தப்பிப்பதற்காக சுமார் 500 மீட்டர் தூரம் ஓடியதாக தெரிவிக்கப்படுகிறது. காதலன் காதலியை துரத்தி சென்று தன்னிடமிருந்த கத்தியால் காதலியை தாக்கியதாக போலீசார் தெரிவித்தனர். அதனை கண்ட மக்கள் ஒன்று திரண்டு வந்து அந்த இளம்பெண்ணை காப்பாற்றி அந்த இளைஞனை வசப்படுத்தி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதேவேளை சுமார் 9 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு மதுபோதையில் உள்நுழைந்த நபரொருவரால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, தனது பிள்ளை மனைவியுடன் வீட்டில் இருந்த வேளை மதுபோதையில் அத்துமீறி உள்நுழைந்து தாக்குதல் மேற்கொள்ள முயற்சித்ததுடன் குடும்பஸ்தரின் மனைவி பிள்ளைகளுக்கு கத்தியால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வீட்டிற்கு வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள குறித்த குடும்பஸ்தரின் மோட்டார் சைக்கிள் மீது கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக மருதங்கடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட குடும்பஸ்தர் தெரிவித்துள்ளார். தனது மனைவி பிள்ளைகள் மீது கொலை முயற்சியில் ஈடுபட்ட முயன்ற சந்தேக நபர் இறுதியாக மோட்டார் சைக்கிள் மீது கத்தியால் தாக்குதல் மேற்கொண்டுவிட்டு சென்றது ஒருவித அச்சத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ளார்.
மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் கைது செய்யப்படாமல் மதுபோதையில் மீண்டும் அச்சுறுத்துவதால் உடனடியாக அவரை கைது செய்யுமாறு போலீசாரை கேட்டுக் கொண்டுள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கணவன் மனைவி ஆகியோர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். கற்கோவளம் புனித நகர் பகுதியிலுள்ள அவர்களது வீட்டில் நேற்று காலை இருவரும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாணிக்கம் சுப்பிரமணியம், சுப்பிரமணியம் மேரி ரீட்டா ஆகியோரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் பருத்தித்துறை காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் பருத்தித்துறை நீதவானுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். 50 மற்றும் 51 வயதான இரண்டு பிள்ளைகளின் பெற்றோரான குறித்த தம்பதியர் மிகவும் கொடூரமான முறையில் கொங்கிரீட் கல்லினால் தலையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. பருத்தித்துறை நீதவானின் பிரசன்னத்திற்கு பின்னரே சடலங்களை மீட்டு விசாரணைகளை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.